हलो फ्रेंड्स वेलकम टू एमआर क्रिएशन ना उंगा तिरुमणि இன்னைக்கு நம்ம ஆரோக்கிய குறிப்புல தலையில ஷாம்பு போட்டு தேய்க்கும் போது கவனிக்க வேண்டிய சில விஷயங்களை பத்தி தான் உங்களுக்காக நான் சொல்ல போறேன் முடி பராமரிப்பு வழக்கம் என்பது ஒருவர் விடாமுயற்சியோட பின்பற்ற வேண்டிய ஒரு விஷயங்க அவ்வப்போது சோம்பேறித்தனமாக உணர்வதும் இயல்பான ஒன்றுதான் ஆனா அவங்களோட தலைமுடிக்கு ஏற்ற ஒரு வடிவத்தை ஒருவர் புரிந்து கொண்டு அதை பின்பற்றுவதுதான் அவசியம் பெரும்பாலான மக்கள் வாரத்திற்கு ஒரு முறையாவது தலைமுடியை கழுவும் போது ஷாம்பு செய்வதற்கான சரியான வழி பலருக்கும் தெரியாதுங்க மென்மையான கூந்தலுக்கு சரியான பராமரிப்பும் கவனிப்பும் அவசியம் இந்த கூந்தல் பராமரிப்பு வழக்கத்துல ஷாம்பு தேய்க்கிறது மிக முக்கியமான படிகள்ல ஒன்றுங்க எனவே சில உண்மைகளை அறிந்து கொள்ள சரியாக ஷாம்பை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க முதல்ல ஷாம்பு உச்சந்தலைய சுத்தம் செய்ய மட்டுமே தான் முடி இலைகளுக்கு இல்லங்க ஒரு ஷாம்பு உச்சந்தலையில பிரத்யேகமாக செயல்படும் இது தயாரிப்பின் தீவிரத்தை பொறுத்து 30 வினாடிகள் அல்லது அதற்கு மேலேயே உச்சந்தலையில மசாஜ் செய்ய வேணும் சமமான விநியோகம் மற்றும் சிறந்த நுரையீரலுக்கு உங்கள் தலைமுடி ஈரமாக இருக்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ரெண்டாவதாக ஷாம்புவை சிறிய அளவில் பயன்படுத்த வேண்டும் அதை தண்ணீரில் மிக்ஸ் பண்ண பிறகு தாங்க யூஸ் பண்ணணும் நீங்கள் இதை செய்யலைன்னா அது தலைமுடியில் அதிக வறட்சியை ஏற்படுத்திடும் ஷாம்புவை அதிகமாக பயன்படுத்துவது உங்கள் முடியை சேதப்படுத்தும் உங்கள் தலைமுடி எவ்வளவு நீளமாக இருந்தாலும் சரிங்க ஒரு நாணயம் அளவு ஷாம்புவே பெரும்பாலும் எல்லாருக்குமே போதுமானதுன்னு சொல்கிறாங்க எத்தனை முறைக்கு ஒரு முறை ஷாம்பு செய்ய வேண்டும் அதாவது ஷாம்பு தேய்க்கணும் அப்படிங்கிறத நபருக்கு நபர் மாறுபடும் நம்மள பெரும்பாலானோர் வாரத்திற்கு ஒரு முறை அல்லது ரெண்டு முறை ஷாம்புவை யூஸ் பண்ணுவோம் ஆனால் உங்கள் முடி அமைப்பு மற்றும் உச்சந்தலையின் தன்மைகளை பொறுத்து நீங்கள் உங்கள் அதிர்வெண்ணை மாற்ற வேண்டும் அதாவது சிலருக்கு தினமும் ஷாம்பு போட வேண்டியிருக்கும் அந்த விஷயத்தில் லேசான ஷாம்புவை யூஸ் பண்ணுங்க அது மிகவும் அவசியம் சிலர் உச்சந்தலையில் வழக்கமான ஷாம்பு தேவையில்லை என்றாலும் அதிர்வன் குறைவும் அமைப்பு மற்றும் வளர்ச்சிக்கும் முக்கியங்க ஷாம்பு தேய்க்கும் போது ஏதேனும் ஒரு பிரச்சனையை எதிர்கொண்டால் உடனே தோல் மருத்துவரிடம் ஆலோசனை பெறுவது சிறந்த முடிவுகளை உங்களுக்கு வழங்குவாங்க நாலாவதா சிறந்த ஷாம்பு என்ற எதுவுமே இல்லைங்க வேறொருவருக்கு பொருந்தக்கூடிய ஒரு ஷாம்பு உங்களுக்கு வேலை செய்யாமல் போகும் ஒவ்வொருவரின் கூந்தலும் வித்தியாசமாகத்தாங்க இருக்கும் உங்கள் கூந்தலுக்கு அதன் இயல்புக்கு ஏற்ற ஒரு ஷாம்புவை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் உங்கள் தோல் நிலை மற்றும் முடியோட அமைப்பு குறித்து ஒரு தோல் மருத்துவர் உங்களுக்கு வழிகாட்டலாம் சிலருக்கு உச்சந்தலையில் வறட்சியும் சிலவற்றில் எண்ணெய் பசையும் இருக்குங்க எனவே சரியான ஷாம்புவை தேர்ந்தெடுப்பது அவசியமான ஒன்று அடுத்ததாக ஈரமான முடியை டவலால் கட்டினா முடி உடைவு ஏற்படும் அதாவது உங்கள் தலைமுடியை கழுவி முடித்த உடனேயே உலர்த்தும் பகுதிகளில் கருத்தில் கொள்ள வேண்டும் கவனம் இல்லாமல் உங்கள் தலைமுடியை இறுக்கமாக டவலால் கட்டினா சேதம் மற்றும் உடைப்பு தாங்க ஏற்படும் உங்கள் தலைமுடியை உலர்த்துவதற்கான சிறந்த வழிகளில் ஒன்று பருத்தி துண்டு அல்லது காட்டன் டிஷர்ட்டை யூஸ் படுத்தலாம் ஏன்னா அதுதான் மென்மையான அமைப்பு உடையது எந்த சேதத்தையுமே ஏற்படுத்தாது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்